விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அவருடைய ஆதரவை பொறுத்தவரை எப்போதுமே வந்து நல்லவர்களுக்கு ஆதரவு தருவார். தமிழ்நாட்டிலே அப்படி பார்க்கும்போது நல்லவர்கள் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் ஏற்றிருக்கின்றோம். இந்த விஷயமெல்லாம் நிச்சயமாக அருமை சகோதரர் திரு நடிகர் ரஜினிகாந்துக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கின்ற நிலையிலே ஒட்டு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது திமுக ஆட்சியில் எந்த அளவுக்கு ஒரு தமிழ்நாடு சீரழிந்தது, தமிழ்நாடு சின்னாபின்னமாக்கப்பட்டது, சட்ட ஒழுங்கு மோசமானது, அது மட்டும் இல்லாமல் அவர் சார்ந்திருக்கின்ற அந்த திரைப்படத்துறை எந்த அளவுக்கு நசுக்கப்பட்டது, அதையெல்லாம் நிச்சயமாக அவருக்கு தெரியும். ஏன்னா ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன், திமுக தலைவர் அன்றைக்கு மறைந்த திரு மு கருணாநிதி அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடக்குது திரைப்படத்துறை சார்பில். அப்பொழுது ஒரு பெரிய அளவுக்கு வந்து திரைப்பட நடிகர்கள்லாம் கூட்டி பாராட்டு மலை வந்து அன்றைக்கு வந்து ஏற்பாடு செய்து அந்த கூட்டத்தில் வந்து அருமை சகோதரர் திரு நடிகர் அஜித் அவர்கள் அன்றைக்கு தைரியமாக நாங்களெல்லாம் இங்கே கட்டாயப்படுத்தி அழைத்து வரப்பட்டோம் என்கின்ற அந்த கருத்து சொன்னபோது எழுந்து கைத்தட்டியவர் நடிகர் அன்பு சகோதரர் திரு ரஜினிகாந்த் அவர்கள். இதை ஞாபகம் வச்சுக்க, நீங்கள் எழுந்து கைத்தட்டியவர். அப்போனா எந்த அளவுக்கு அவர் அஜித் சொன்னது ஒன்று அவரால் சந்தோஷம் தாங்க முடியல. இப்படியெல்லாம் வந்து திரைப்படத்துறையை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி எங்களெல்லாம் இப்படி கட்டாயப்படுத்தி இப்படி கூட்டு வர்றாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு அராஜகம். யார் படம் எடுத்தாலும் சரி அந்த படத்தை வந்து அவங்க குடும்பத்துக்கு தான் கொடுக்கணும், ரெட் ஜீன் மூவிஸ் அவங்க சொல்கிற விலைக்கு தான் கொடுக்கணும், எல்லாம் தியேட்டர் கிடையாது. அதே போன்று அது வந்து விநியோகஸ்தர் சங்கமாக இருந்தாலும் சரி திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமாக இருந்தாலும் சரி எல்லா அராஜகம் செய்து எல்லாம் அடிதடியெல்லாம் நடந்து தெரியுமா உங்களுக்கு, அந்த சங்கத்தில் அடிதடியெல்லாம் நடந்து அந்த சங்கத்தை வந்து முழுக்க முழுக்க வந்து திமுகவோட ஆக்கிரமிச்சு இப்போது எங்களுடைய தலையடி எதிரியாவது திரைப்படத்துறையில் இருக்கா, கண்டிப்பாக இதெல்லாம் சீர்தூக்கி பார்ப்பார். இதெல்லாம் வந்து அவர் கேட்டுட்ருப்பார், இப்போ இதை கண்டிப்பாக சீர்தூக்கி பார்ப்பார். சீர்தூக்கி பார்த்து நாட்டில் நல்லது நடக்குது, நல்லாட்சி நடக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது எங்களுக்கு தார்மீக அடிப்படையில் நிச்சயமாக அவருடைய ஆதரவு எங்களுக்கு இருக்கும் என்ற அந்த நம்பிக்கை இருக்குது. ஆதரவு கேட்பது குறித்தெல்லாம் நீங்கள் அடுத்த கேள்விக்கு அதுக்கு வருவீங்க, நீங்கள் அதுக்கு நானே சொல்லிடுறேன். அதெல்லாம் வந்து கட்சி தான் முடிவு செய்கிற விஷயம், நான் முடிவு செய்கிற விஷயம் இல்லை. ஓகே.